இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா குடும்ப ஒற்றுமை. கிட்டத்தட்ட ஒரு ஒரு குச்சியோடைய அதாவது அந்த வேருடைய நீளமும் வந்து ஒரு ஒரு இன்ச்சுக்கு இந்த ஒரு விரலுக்கு இவ்வளோ அளவுக்கு இருந்தால் போதும். கட்டிட்டு உங்களுக்கு இஷ்ட தெய்வம் எந்த சாமிக்கு பிடிக்குமோ அந்த சாமிக்கு மாலையாக போட்டுடுங்க. குடும்ப ஒற்றுமை ஏற்படும். வாழ்க நலம். பிறருக்கு தொண்டு செய்யுங்க, அதுவே இறைப்பணி. கடவுளை நாம் ரொம்ப நெருங்குறோம் அப்படின்னா பிறருக்கு தொண்டு செய்யும் போது மட்டுமே கடவுளை நெருங்க முடியும். கடவுளுக்கு தொண்டு செய்கிறத விட பிறருக்கு தொண்டு செய்கிறது சிறப்பு. இப்போது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா குடும்ப ஒற்றுமை. பையன் தனியாக போயிட்டான், மருமக தனியாக போயிடுச்சு, பொண்ணு தனியாக போச்சு, ரெண்டு எந்த பையன் தனியாக போயிட்டான்னு பெரியவங்க நிறைய பேர் வருத்தப்பட்டுக்குவாங்க. அப்படி இல்லைனாலும் குழந்தைகள் எல்லாம் கூட தனித்தனியாக இருக்குது, ஒரே இடத்துல இல்லை அப்படின்னாலும் இதை செய்யலாம். குடும்ப ஒற்றுமை இதுதான் முக்கியமான ஒரு விஷயம். இந்த குடும்ப ஒற்றுமைக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ரொம்ப எளிமையான பரிகாரம். அக்காலத்தில் இது அதிகமாக பயன்படுத்தப்பட்டது, அதனால தான் அங்கே குடும்ப ஒற்றுமை இருந்தது. வேப்ப மரம், அந்த வேப்ப மரத்துலேருந்து ஒரே ஒரு குச்சி எடுத்துக்குங்க. அதாவது கிளையிலேருந்து ஒரு குச்சி எடுத்துக்கலாம், ஒன்று தான் அது எடுத்துக்கணும், ஏதாவது ஒன்று எடுத்துங்க. அதுக்கப்புறம் நமக்கு வாழை மரத்தில் தான் வேலை. வாழை மரத்துடைய வேறு கீழே போகும், எந்த திசையில் போகிற வேறாக இருந்தாலும் பரவாயில்ல, உடச்சிக்கிங்க. கிட்டத்தட்ட ஒரு ஒரு குச்சியோடைய அதாவது அந்த வேருடைய நீளமும் வந்து ஒரு ஒரு இன்ச்சுக்கு இந்த ஒரு விரலுக்கு இவ்வளோ அளவுக்கு இருந்தால் போதும். அந்த மாதிரி 18 வேரை உடச்சிக்கணும், 18 வேர் இருக்கணும். அது ஈஸியாக உடையும், கட் பண்ணக்கூடாது. நான் பல வீடியோவில் சொல்லியிருப்பேன், கட் பண்ணக்கூடாது, உடச்சிங்கனாலுமே உடையும். அப்படி இல்லைன்னா ரெண்டு கல் வச்சு நசுக்கி கட் பண்ணி எடுத்துருங்க. 18 இருக்கணும் அதில். இந்த வேப்பங்குச்சி ஒன்று இருக்கணும், மொத்தம் 19 குச்சி, எல்லாம் இப்படி வேறு வேறாக நீட் நீட்டாக இருக்கும். இதை தயார் பண்ணிக்கங்க. பண்ணிவிட்டு ஒரு ஊசி நூல், அந்த நூல் வந்து மஞ்சள் கலர் நூலாக இருக்கிறது சிறப்பு. எந்த கலரில் வேணாலும் வச்சுக்கலாம், மஞ்சளாக இருக்கிறது கூடுதல் சிறப்பு. இந்த ஊசியில் இந்த நூலை கோக்கிறது யார் கோக்கணும் அப்படின்னா ஏதாவது ஒரு கன்னி பெண் கோக்கணும், அதாவது பூப்படைந்த பெண்ணாக இருக்கணும், திருமணத்துக்கு முன்னாடியாக இருக்கணும். பொண்ணு அந்த பெண் குழந்தை பெரியவளாக இருக்கணும், கல்யாணம் பண்ணியிருக்கக்கூடாது. கன்னி பெண் சொல்லுவோம் இல்லையா, அந்த குழந்தைகிட்ட கொடுத்து இந்த நூலை கோக்கணும் அந்த ஊசியில். அப்படி கோத்து வாங்கி அதுக்கப்புறம் நாம் அந்த குழந்தைய வச்சு இந்த வேர்லெல்லாம் நம்ம ஊசியில் கோத்தோம்னா அப்படியே லைனாக மாலை மாதிரி கோத்துடலாம். அப்படி அந்த பொண்ணுக்கு இல்லை கோக்கிறதுக்கு மட்டும்தான் நமக்கு பயன்பட முடியும், அந்த குழந்தைய பயன்படுத்திக்க முடியும் அப்படின்னா மீதி இருக்கிறவங்க கோத்துக்கலாம். இப்படி எல்லாத்தையும் கோத்துட்டு 18 கோத்துடணும். பூவை கோப்பம் பாருங்கள் நம்ம ஊசினால். அந்த மாதிரி இந்த வாழை மரம் வேரை இது மாதிரி கோத்துட்டு மேலே முடி போட்டுடுங்க. நல்லா தாராளமாக கொஞ்சம் விட்டு நூல் விட்டு முடி போட்டு அதில் இந்த வேப்பங்குச்சியை கட்டிடுங்க. ஒன்று உதாரணத்துக்கு இந்த நம்ம ருத்ராட்ச மாலையெல்லாம் பார்த்தோம்னா ஒரு 108 இருக்கும், கடைசியில் 107 இருக்கும், ஒரே ஒரு மணி தனியாக கட்டியிருப்பாங்க. அந்த மாதிரி வேப்பங்குச்சியை கட்டிடணும். கட்டிட்டு உங்களுக்கு இஷ்ட தெய்வம் எந்த சாமிக்கு பிடிக்குமோ அந்த சாமிக்கு மாலையாக போட்டுடுங்க. கோயிலில் போய் இதை கொடுத்தா போட மாட்டாங்க அப்படின்னா பிள்ளையாருக்கு போட்டு விட்டுடுங்க. அப்படியும் அதுக்கும் நமக்கு வாய்ப்பு இல்லைன்னா வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஃபோட்டோவுக்கு போடுங்க. போட்டுட்டு பூஜையை செய்யுங்க. மானசீக பூஜை உங்களுக்கு எந்த மாதிரி பிடிக்குமோ அந்த மாதிரி பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு குறைந்தபட்சம் 3 தடவை, 9 தடவை செய்கிறது சிறப்பு. குறைஞ்சபட்சம் 3 தடவை செய்யுங்க, குடும்ப ஒற்றுமை ஏற்படும். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா திரும்பவும் சொல்கிறேன், வேப்பங்குச்சி ஒன்று தான், மீதி எல்லாம் நமக்கு வாழை மரத்தோடைய வேர் தான். மஞ்சள் நூல் எடுத்துக்கணும், ஒரு கன்னி பெண்ணுக்கிட்ட கொடுத்து ஊசி நூலை கோக்கணும். இது மட்டும்தான் அந்த சம்பிரதாயம்னு பேர். இது அந்த சம்பிரதாயத்துக்கு தான் இது எடுக்கும். மற்றபடி நீங்கள் நான் சொன்னபடி கோயில்லையோ அல்லது ஃபோட்டோலேயோ போட்டு நம்ம வழிபாடு செய்தோமானால் குடும்ப ஒற்றுமை ஏற்படும், ரொம்ப சிறப்பாக இருக்கும். குடும்பம் ஒற்றுமையாக இருக்கும்போது பல விஷயங்கள் நம்ம சாதிக்க முடியும். அக்காலத்தில் குடும்பம் ஒற்றுமையாக இருந்து எத்தனையோ விஷயங்கள் நல்லது நடந்தது. இன்றைக்கி தனியாக இருந்து எத்தனையோ விஷயத்தை நம்ம இழந்துக்கிட்டு இருக்கிறோம். அப்படி இல்லாமல் குடும்ப ஒற்றுமையை ஏற்படுத்தி குடும்ப நலன் பெற்று வாழ்க வளம். தொடர்புக்கு காமக்யா ருத்ர பீடம், ஸ்ரீ சிவஞான குரு அக்னிருத்ர குருஜி அவர்கள், காமக்யா தேவி உபாசகர், ஸ்ரீ காமக்யா தேவி ஆலயம், வலதுகால் சாய்பாபா அபய குருஸ்தல வளாகம், அம்மன் நகர், காயார் மெயின் ரோட், கொளத்தூர் கிராமம், சென்னை 600127, சென்னை வண்டலூர் கேளம்பாக்கம் மெயின் ரோட் மாம்பாக்கம் அருகில், செல்
9940453590 7339358166